ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன அப்படின்னா, சில பேர் என்கிட்ட கேட்கணுண்டு, அக்கா நீங்கள் வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கிறீங்களா இல்லை நம்ம வேலை வந்து ஸ்டாப் பண்ணிட்டீங்களா அந்த மாதிரி. நான் வேலைக்கு போயிட்டு தான் இருக்கேன். நான் சொன்னது போல் வாரத்துக்கு 3 நாள் அந்த மாதிரி போயிட்டுருக்கேன். ரெகுலராக போகலான்னு பார்த்தேன், ஆனால் போக முடியலை. ஃப்யூச்சரில் போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா உண்டு, சரி பார்க்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கோம், அதே வேலை வந்து இன்னொரு ஆஃபீஸில் நமக்கு செய்தோம் அப்படின்னா கொஞ்சம் சேலரி கூட கிடைக்கினா கண்டிப்பாக நம்ம போகணும். என்ன அப்படின்னா, நம்ம வந்து அக்ரிமெண்ட்டு அந்த மாதிரி எதுலேயுமே சைன் போட்டுட்டுல, இத்தனை வருஷம் இத்தனை மாதம் நாங்கள் இங்கே இருப்போம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அதனால வந்து நமக்கு இது இல்லைன்னா இன்னொரு வேலைக்கு போகலாம். இப்போ நம்ம அந்த இடத்த விட்டு அந்த வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னா, நம்ம சீட்டுக்கு வேறு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க இல்லாதவங்க யாரனாலும் அவங்க எடுக்க தான் செய்வாங்க. நம்ம வந்து படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நமக்கு சேலரியில், அதாவது வளரதுக்கு ஆசைப்படுவோம் அப்படின்னு சொல்லி போல் சேலரி வந்து இன்க்ரீஸ் பண்ண ஆகணும். நமக்கு என்றைக்கு ஒரே ஆஃபீஸ்லேயே இருந்து நம்ம வந்து அதே சேலரிக்கே வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய தாட்டு தான். அதனால என்னென்ன மாறலை, எவ்வளோ சீக்கிரமாக ஒரு சான்ஸ் இருக்குது, அதனால தான் நான் சொன்னேன். அந்த மாதிரி ஆயிட்டு, அதாவது அந்த அங்கே வந்து சேலரி வந்து கூட நமக்கு கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வேலைன்னு இல்லை, எந்த வேலையுமே நான் சரிதான் நம்ம வந்து மாறிடணும். இப்போ வந்து கவர்மெண்ட் வேலை அந்த மாதிரி நமக்கு மாற முடியாது, இது அப்படி இல்லை. இதே சம்பளத்துக்கு, சாரி, இதே வேலை இன்னொரு ஆஃபீஸ்க்கு போனால் நமக்கு கூட கொஞ்சம் சேலரி கிடைக்கும் அப்படின்னா நமக்கு மாறிடலாம், ப்ராப்ளம் கிடையாது. அதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். நான் ஏற்கனவே சொன்னே போல தான், நம்ம படிச்சுக்கிட்டு நம்ம வீட்டிலேயே சும்மாயே இருக்கிறத விட ஏதாவது ஒரு கைத்தொழில் சேலரி கொஞ்சமாக இருந்தாலும் நம்ம வந்து நம்ம கையை நம்பி ஒரு வருமானம் வர்றது நல்லது தான். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சி அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போங்க. சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நம்ம கிச்சனில் ஒரு பெரிய வேலை. நேற்றுக்கு வந்து இந்த குளிப்பணியார சட்டி வாங்கினேன்னு சொல்லியிருந்தேன், அதை வந்து பழக்கி எடுக்கிறதுக்கு நான் பட்ட பாடு பெரும்பாடாக இருந்தது. என்ன அப்படின்னா, இது வந்து குத்தி எடுக்கக்கூடிய அந்த ஸ்டிக் வேறு நம்மள்கிட்ட இல்லை, நம்மள்கிட்ட உண்டு. அது வந்து எந்த பாக்ஸில் அடைச்சி எங்கே வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியலை, இல்லைனா அதை வச்சு அழகாக தண்ணி எடுத்துடலாம், ஸ்பூன் வச்சு தான் செய்துட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, நான் வந்து இது வாங்கினேன்ல, வாங்கின இடத்துல இதை எப்படி சீசனிங் பண்ணணும் அந்த மாதிரி கேட்டேன். அவங்க ஃப்ரீயாக சொல்லிட்டாங்க, ஐயா இது ஒன்றும் இல்லை, காஸ்டைனால இது வந்து சீக்கிரமாக வந்துடும், உடனே நம்ம வந்து செய்திடலாம், கொஞ்சம் சோப்போட்டு கழுவுனா போதும், ஆயில் அப்ளை பண்ணி நம்ம வந்து குளி பண்ணி ஆரம் செய்திடலாம். வந்த உடனே நான் என்ன செய்தேன், இட்லி மாவு இருந்து, இட்லி மாவில் கொஞ்சமாக தேங்காய், கொஞ்சம் ஆனியன், கொஞ்சம் பச்சை மிளகு, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி செய்து பார்த்தேன். அது வந்து வரவே இல்லை, அப்படியே தான் இருந்தது. அது அப்படின்னா எல்லாம் பிஞ்சு பிஞ்சு வந்தோம், மாவெல்லாம் ஒட்டி ஒட்டி. அதுக்கப்புறமா 1:30 மணிக்கு தண்ணியில் முக்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நான் அந்த மாவெல்லாம் எடுத்திருக்கேன், அந்த மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ பாருங்கள், இது சூப்பராக வந்திருக்கு. இது என்ன செய்தேன் அப்படின்னா, நான் வந்து முந்தின நாள் 2 முட்டை வாங்கி சூப்பராக வந்து இதில் குளிப்பணியாரம் போல் சுட்டை எடுத்தேன், சூப்பராக வந்தது. இப்போ அடுத்த நாள் வந்து கொஞ்சமாக கோதுமை மாவு, கொஞ்சம் வந்து சர்க்கரை, கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சமாக தண்ணி எல்லாம் ஆட் பண்ணி இதுக்கு கூட உளுந்து போட்டிருந்தேன், 1-2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து. அதுக்கு வேண்டிய ஒரு கொஞ்சமாக வந்து உளுந்து நனைய போட்டு மிக்ஸில் ஆட்டி அந்த மாதிரி செய்தேன். அதை ஆட் பண்ணி நான் செய்தேன், சூப்பராக வந்தது, நல்லா ஹாப்பியாக இருந்தது. குளிப்பணியார சட்டி வந்து பழக்கி எடுத்துகிட்டே, அதாவது சீசனிங் பண்ணி எடுத்துகிட்டே, அந்த ஹாப்பி எனக்கு. இங்கே வந்து என்னென்னா, டெய்லரிங் வேலை நடக்குது. இந்த நைட்டு நீங்கள் முந்தையே பார்த்துருப்பீங்க, துணி எடுத்து நிறைய நாள் ஆச்சு. என்னுடைய நம்மளுடைய லைவில் வரக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு, அவன் பெயர் வந்து லீனா, அடிக்கடி சொல்லுவாங்க, நீங்கள் வந்து நைட்டியெல்லாம் தைக்கிறதெல்லாம் சொல்லுவீங்களா, ஒரு நாள் வந்து வீடியோ போடுங்க அந்த மாதிரி. எனக்கு அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக எனக்கு தெரியாது. இது வந்து நைட்டி, சரி நம்ம தைக்க போகிறோம்லாம், அசம்பிளான ஒரு அளவு தான் டகார்னி. நைட்டி உள்ளே ஈஸியாக இருக்கும், நைட்டி பெட்டிக்கோட்டு இந்த ஐட்டங்கள்லாம் சூப்பராக இருக்கும், தைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ப்ளவுஸ் மட்டும்தான் கொஞ்சம் நேரம் ஆகும். சரி, இது ஒரு ஷார்ட் வீடியோக்கும் போடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கட் பண்ணி வீடியோ எடுத்தேன். ஆனால் வந்து பெரிய அளவில் எனக்கு பெர்ஃபெக்டாக எனக்கு வந்து செய்ய தெரியாது, அதாவது இந்த மாதிரி அளவு எடுக்கணும் அப்படிங்கிறலாம் ரொம்ப ஒன்றும் சொல்ல முடியாது. நான் அந்த ஷார்ட் வீடியோவில் வந்து வாய்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு முடியலை. சரி, ஒரே சாங்கை நான் நம்ம போட்டுவிடலாம் அப்படிங்கிறதுக்காக. ஈஸி தான், நம்ம வந்து ஷோல்டர் அளவு எடுக்கிறோம், பாடி அளவு எடுக்கிறோம், ஷோல்டர் அளவு எடுக்கிறோம், இதை வச்சு அப்படி டிவைடட் பண்ணி சூப்பராக நமக்கு வந்து எடுத்துடலாம். நம்ம வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம வந்து ஒரு டெய்லரிங் கிளாஸுக்கு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஈஸியாக நம்ம படிச்சிருவோம். அப்படி போனே தானா, அதுலேயுமே எனக்கு வந்து ப்ளவுஸு, பெட்டிக்கோட்டு, பாவாடை இது மட்டும் தான் சொல்லி தந்தாங்க, நைட்டியெல்லாம் சொல்லியே தெரில. அதுக்கப்புறமா 4 வருஷம் கழிஞ்சு என் ஃப்ரெண்டு சொல்லி தந்தா, அதுக்கப்புறமா நான் படிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா இப்போ கேரளாவில் ஒரு 2 மாதம் போய் படிச்சுக்கிட்டேன். அதில் வந்து இந்த நைட்டி, இந்த சுடிதார், இந்த ப்ளவுஸ், இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் ஓரளவு தச்சிடுவேன். அதுதான் இன்னைக்கு வந்து இதை எப்படியாவது தச்சிடணும் அப்படின்னு. 2 நைட்டி கிளாத் வந்து இருக்குது அலமாரியில் தைக்காமலே, அதில் ஒன்று எடுத்துகிட்டே என்ன ஒன்று இருக்குது, அதையும் நம்ம தச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வீட்டுக்கு வந்து போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் இன்றைக்கி வந்து கட் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு வெறியில் வந்து கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா என்னுடைய நம்மளுடைய வீவர்ஸ் வந்து ஒரு கமெண்டில் வந்து அன்றைக்கி ஒரு ரெட் கலர் நைட்டி போட்டிருந்தேன், அக்கா நீங்கள் வந்து இது ஆன்லைனில் வாங்கினதா அந்த மாதிரி ஏதோ கேட்டாங்க. கண்டிப்பாக அது வந்து ஆன்லைனில், நைட்டியெல்லாம் ஆன்லைனில் வாங்கவே மாட்டேன், மெட்டீரியல் இதே போல் எடுத்து தான் நான் தைப்பேன். நான் போடக்கூடிய நைட்டி எல்லாமே நான் தைக்கே தான், ஆனால் வந்து ஒரே ஒரு கழுத்து மட்டும்தான் எனக்கு நல்லா பிடிக்கும், அந்த கழுத்து தான் இதுவரைக்கும் நான் தச்சிட்டே இருக்கேன், எனக்கு அது நல்லா பிடிக்கும், அதனால அது தைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட என்னத்தை ப்ளாக் ஃபினிஷ் பண்ணிடலாம், பாய்.